ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிளி ஃபார் யூ. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து ஒரு குட்டீஸ்க்கான வீடியோ. ஸோ இப்போ லாக்டவுன் போட்டதுனால நம்ம ரொம்ப போர்டாக இருப்போம், ஃபோனே பார்த்துட்ருப்போம். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்களே இதை எவ்வளோ செய்வோம்னு ஆர்வமாக இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம பண்ண போகிறது டென்ட், வீட்டிலே பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன திங்ஸ்ன்னு பார்த்துக்கலாம். ஒரு சாரி, ஒரு பெட்ஷீட் இல்லை மேட்ரஸ் கவர். உங்ககிட்ட மேட்ரஸ் இருந்துச்சுன்னா மேட்ரஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை த்ரீ பில்லோஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மேட்ரஸை வந்து கவர் பண்ண போகிறோம். நீங்கள் மேட்ரஸ் வச்சுருந்தீங்கன்னா மேட்ரஸ் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. நான் பில்லோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பில்லோவை வந்து நான் பெட்ஷீட் வச்சு கவர் பண்ணியிருக்கேன். மூணுத்தையும் அடுக்கி வச்சுக்கோங்க. த்ரீ, அதாவது த்ரீ பில்லோஸ் நம்ம எடுத்துருக்கோம்ல, அது மூணுத்தையும் வச்சு நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிட்டு நம்ம எங்கே வைக்க போகிறோமோ அங்கே வச்சிடலாம். ஸோ அடுத்து நம்ம சாரீ எடுத்துக்கலாம். சாரீ வந்து சாரீயில் வந்து நம்ம மேலே டாப்பில் எடுத்துகிட்டு ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ப்ளீட்ஸ் எடுத்தாச்சு. ஸோ இப்போ அப்படியே வந்து நம்ம மிடில் போர்ஷன் எடுத்துக்கலாம். நான் இப்போ உங்கள் மிடில் போர்ஷன் எடுத்து காமிக்கிறேன். இப்போ நான் மிடில் போர்ஷன் எடுத்துட்டேன். ஸோ மிடில் போர்ஷன்லேருந்து கொஞ்சம் ஒரு அளவில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து ரப்பர் பேண்ட் இருக்குல்ல, ரப்பர் பேண்ட் வச்சு டைப் பண்ணி விட்டுக்கலாம். வால் ஹூக் இருக்கும், வால் ஹூக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்பை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். வால் ஹூக் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே அதை எடுத்து ஹேங் பண்ணிடலாம். இப்போ நாங்கள் வந்து ஒரு கம்பி மாதிரி இருக்குது, அந்த இடத்துல தான் நான் இப்போ வந்து ஹேங் பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் நான் வந்து இப்போ த்ரெட் யூஸ் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிட்டு அங்கே ஒரு த்ரீ டைஸ் அந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். அதில் நல்லா டைட்டாக டைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஹேங் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இதை எங்கே டைப் பண்ணணுமோ அங்கே டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹூக் யூஸ் பண்ண மாதிரி அப்படியே ரப்பர் பேண்டை அந்த ஹேங்கில் போட்டுருங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து மிச்சம் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாஸ் எல்லாம் டக்கிங் பண்ணி விட்டுருவோம். ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து ஆரம்பிங்க. சென்டர் டைப் பண்ணிட்டு அப்புறம் ரெண்டு சைடு டைப் பண்ணிடுவோம். நம்ம டென்ட் ரெடி.